Hi friends, welcome to MSC videos. இன்னைக்கு Dream11 predictionல IPL match number 21 Sunriser மற்றும் Gujarat மோத போறாங்க. Sunriser ஒரு வழியா ஒரு போட்டியில வெற்றி பெற்றாங்க CSK எதிரா. இந்த டோர்னமென்ட்லயே இதுவரைக்கும் அன்பீட்டன் டீமா இருக்காங்க Gujarat Titans. இன்னைக்கு அந்த நிலைமை மாறுமா அப்படிங்கறத இந்த போட்டியோட முடிவடையும் போது நமக்கு தெரியும். இந்த போட்டி Dr DY Patil Stadium மும்பைல இருந்து வரப்போகுது. இந்த போட்டிக்கான நேரம் இரவு 7:30. Suppose நீங்க ஃபேண்டஸி விளையாடுறவங்களா இருந்தீங்க அப்படினா யாரெல்லாம் செலக்ட் பண்ணலாம், யாரை செலக்ட் பண்ணா நம்ம வின் பண்ணலாம், யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கா அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல இந்த ஸ்டேடியம்ல இதுவரைக்கும் இந்த ஐபிஎல்ல எத்தனை போட்டிகள் நடந்துருக்கு அப்படினா 6 போட்டிகள் நடந்துருக்கு. 6 போட்டிகள்ல ஹையெஸ்ட் ஸ்கோர் RCB அடிச்ச 205 ரன். அத பஞ்சாப் ரொம்பவே சிம்பிளா சேஸ் பண்ணாங்க. Punjab oda hard hitting batsmen ah adukku kaaranam. Adukapparama KKR 128 adichanga, adha chase pannanga. Rajasthan 193 adichanga, Mumbai ala adha chase panna mudiyala. Lucknow Super Giants 169 adichanga, Sunrisers ala jeikka mudiyala. Delhi Capitals 149 adichanga, adha rombave simple ah chase pannanga Lucknow Super Giants. Then CSK adicha 154 idhe Sunrisers easy ah chase pannanga. 6 pottigalla batting second 4 mura win pannirukku. So கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும் பேட்டிங் செகண்ட் bowling போடுறது. So pitch எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. டாஸ் வென்ற கூடிய அணி கண்டிப்பா bowling-ஐ தான் चूஸ் பண்ணுவாங்க. ஈஸியாவே சேஸ் பண்ண முடியும். பட் இருந்தாலும் சேசிங் ஒரு 170+ இருந்தது அப்படினா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். நல்ல bowling attack வச்சிருந்தீங்க அப்படினா Sunrisers-ஐ பொறுத்த வரைக்கும் Washington Sundar, T Natarajan அப்படிங்கிற மாதிரி சூப்பரான players இருக்காங்க. Gujarat Titans-ஐ பொறுத்த வரைக்கும் Mohammed Shami இருக்காரு. So இந்த மாதிரி நல்ல players உள்ள இருக்கும்போது இன்னைக்கு கொஞ்சம் chasing கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. பட் இருந்தாலும் டியூ ஃபேக்டர் மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம subscribe பண்ணி பக்கத்துல இருக்க bell button-ஐ click பண்ணிக்கோங்க. நம்ம Telegram சேனலுக்கான லிங்க் கீழ description-ல தான் இருக்கு. click பண்ணி join பண்ணுங்க. அப்படி இல்லடா கூட MSC videos-னு search பண்ணீங்கன்னா நம்ம சேனலோட logo வரும். அதுவழியே நீங்க join பண்ணிக்கலாம். Last minute-ல நம்ம காமிக்கிற டீம்ல ஏதாவது changes இருந்ததுனா நம்ம அதல காட்டுவோம். Probable playing level-ஐ பார்க்கலாம். இது வரைக்கும் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படினா கண்டிப்பா Sunrisers-ல மாற்றங்கள் இருக்க வாய்ப்பில்லை. ஏனா ஒரு வெற்றி பெற்ற அணி அபிஷேக் சர்மா, கேன் வில்லியம்சன், ராகுல் திரிபாதி, ஏடன் மார்க்ரம், நிக்கோலஸ் பூரான், சுஷாங்க் சிங், வாஷிங்டன் சுந்தர், போனேஷா குமார், மார்கோ ஜான்சன், உமரன் மாலிக், டி நடராஜன் இந்த மாதிரி players இருக்காங்க. ராஜஸ்தான் கூடயும் லக்னோ கூடயும் தோத்த Sunrisers, CSK கூட அபாரமான வெற்றி பெற்றாங்க. Gujarat Titans-ஐ பொறுத்த வரைக்கும் லக்னோ பஞ்சாப் கிங்ஸ்லாம் சூப்பரா பீட் பண்ணிருக்காங்க. Matthew Wade, Shubman Gill, Sai Sudharsan, Hardik Pandya, David Miller, Rahul Tewatia, Rashid Khan, Ferguson, Shami and Nalgande அப்படிங்கற players விளையாட போறாங்க. போன போட்டியில 2 பால்ல 12 ரன் தேவைப்படும்போது திவாத்தியா இறங்கி 2 சிக்ஸ் அடிச்சு மேட்சை முடிச்சு கொடுத்தாரு. நிறைய ஃபினிஷர்ஸ் இருக்காங்க. Hardik Pandya, David Miller, திவாத்தியா அப்படிங்கற மாதிரி எஸ்பெஷலா நம்மளோட தமிழக வீரர் சாய் சுதர்சனுக்கு ஒரு ஆப்பர்சூனிட்டி கிடைச்சிருக்கு. இவர் யாரோட பிளேயர் விளையாடுறாரு அப்படினா விஜயசங்கரோட பிளேயர் விளையாடிட்டு இருக்காரு. இப்போ இன்டிவிஜுவலா டீம்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க பிளேயர்ஸ்னு பார்க்கலாம். விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் நிக்கோலஸ் பூரான் and Matthew Wade ரெண்டு பேருமே ஒரே கேட்டகரி தான். Matthew Wade-க்கு ஓபனிங் சான்ஸ் கிடைச்சும் கூட இது வரைக்கும் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. 30, 1 ரன், 6 ரன் அப்படினா அடிச்சிருக்காரு. சோ இவரோட செலக்ஷன் எப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. மேபி இவர கிராண்ட் லீக்ல பிக் பண்ணலாம். நிக்கோலஸ் பூரானை பொறுத்தவரைக்கும் நடுவுல ஒரு போட்டியில் 34 அடிச்சாரு. போன போட்டியில் 5 நாட் அவுட்ல தான் இருந்தார். சோ என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நிக்கோலஸ் பூரான். Matthew Wade விளையாடாட்டா கூட ஆப்போனன்ட்ல விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க ரெண்டு பேருமே கூட செலக்ட் பண்ணிக்கலாம். சோ ஸ்மால் லீக்ல நிக்கோலஸ் பூரானும் ஒரு கிராண்ட் லீக்ல Matthew Wade-உம் பிக் பண்ணலாம். தென் பியூர் பேட்ஸ்மன்ஸ் அப்படினு போகும்போது கேன் வில்லியம்சன் நல்ல ஆப்ஷன் கண்டிப்பா எடுக்கலாம். ராகுல் திரிபாதி சூப்பரான ஆப்ஷன். போன போட்டியில அப்துல் சமதை தூக்கிட்டாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சுப்மன் கில் தொடர்ந்து 2 போட்டி அட்டகாசமான இன்னிங்ஸ். ஒரு 84 போன மேட்ச்ல வெல் டிசர்வ்ட் செஞ்சுரியை மிஸ் பண்ணாரு. தென் சாய் சுதர்சன் ஓரளவு டீசென்டா விளையாட்டாரு. மேபி நீங்க அவரை கிராண்ட் லீக்ல பிக் பண்ணிக்கலாம். இது போக மார்க்ரம் இருக்காரு. ஸோ இவரை தேவைப்படுது அப்படின்னா நீங்க பிக் பண்ணிக்கலாம். ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா முதல் போட்டியில் 57, 12 போன போட்டியில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. தென் ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா கண்டிப்பாக பிக் பண்ணலாம். 4 ஓவர்ஸுமே போடுறாரு. கன்சிஸ்டண்டாக 30 ரன்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. விக்கெட்ஸ் பிக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் வாஷிங்டன் சுந்தர் பவர் பிளேல போட ஆரம்பிச்சோடனே விக்கெட்ஸை பிக் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுதான் அவரோட பிளஸ். ஸோ அவரை பிக் பண்ணிக்கலாம். அபிஷேக் சர்மா ஓப்பனர் அவரை நம்பி இறக்கி விட்டாங்க. போன போட்டியில் அவரோட ஃபார்மை காமிச்சிட்டாரு 75 ரன். சுஷாந்த் சிங் எவ்வளோ அளவு பண்ண போறாருன்னு தெரியல. ஏன்னா போன போட்டியில் அவர் பவுலிங்கும் போடலை பேட்டிங்கும் பண்ணல. ராகுல் திவாத்தியா மாதிரி பிளேயர்ஸை நீங்கள் ஒரு கிராண்ட் லீக்ல பிக் பண்ணலாம். ஏன்னா இவருக்கு எவ்வளோ தூரம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னு தெரியல. மேட்சை வின் பண்ணி கொடுக்குறாரு. பட் இவரை யூஸ் பண்ணி ஃபேண்டஸியில் வின் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஸோ மேபி நீங்கள் கிராண்ட் லீக்ல பிக் பண்ணிக்கலாம். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா T Natarajan 6 wicket pick பண்ணிக்கிறாரு consistent-ஆ. So அவரை நீங்க pick பண்ணிக்கலாம். Rashid Khan 5 wicket எடுத்துக்கிறாரு. So அவரை pick பண்ணிக்கலாம். Mohammed Shami 6 wicket pick பண்ணிக்கிறாரு. அவரை எடுத்துக்கலாம். Ferguson pick பண்ணிக்கிறாரு. The Nalgande அப்படிங்கற bowler 2 wicket pick பண்ணாரு. So அவரை நீங்க ஒரு Grand League எடுத்துக்கலாம். Bonesha Kumar நீங்கள் Grand League-ல pick பண்ணலாம். Because ஓரளவு consistent-ஆ எடுக்கக்கூடியவர். Umran Malik கூட நல்ல சாய்ஸ் தான். So அவரை நீங்க pick பண்ணலாம். Marco Johnson விளையாடிட்டு இருக்காரு. அவரை தேவைப்பட்டா நீங்க pick பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்க்கலாம். Captain பாத்தீங்க அப்படினா Shubman Gill, Hardik Pandya, Abhishek Sharma, Kane Williamson. இவங்க எல்லாரும் சேஃபான கேப்டன். ஏனா எல்லாரும் நிறைய பேர் இவரை pick பண்ணிருக்காங்க. ரிஸ்கியான கேப்டனா Rahul Tripathi, Washington Sundar, Matthew Wade, Mohammed Shami. இவங்க வந்து யாராவது ஒருத்தர போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டு டீம்ஸை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபேண்டஸி அப்படிங்கறதுல நிறைய ஃபைனான்சியல் ரிஸ்க் இருக்கு. உங்களுக்கே தெரியும். இதுக்கு நீங்க அடிக்டிவா மாறது கூட வாய்ப்பு இருக்கு. சோ ரெஸ்பான்சிபிலிட்டி உணர்ந்து உங்களோட ஓன் ரிஸ்க்ல வாடுங்க. அளவுக்கு அதிகமா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாதீங்க. ஃபேண்டஸியை வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு விஷயமா பார்க்காதீங்க. இதை ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டுமே யூஸ் பண்ணுங்க. இது எங்க சைடுல இருந்து வரக்கூடிய ஒரு அட்வைஸ். ஸ்மால் லீக்கான டீம், அதாவது 2 பேர் 3 பேர் ஒரு 4 பேர் 10 பேர் வரைக்கும் உண்டான டீம். நிக்கோலஸ் பூரான், Kane Williamson, Tripathi, Gill, Sai Sudharsan, Hardik Pandya, Washington Sundar, Abhishek Sharma, Mohammed Shami, Ferguson, T Natarajan. So maybe நீங்க இவருக்கு பதிலா Matthew Wade கூட பிக் பண்ணலாம். So இது என்னோட சாய்ஸ் தான். கேப்டனா திரிபாதியும் வைஸ் கேப்டனா Shubman Gilலையும் போட்டிருக்கேன். ஒரு கிராண்ட் லீக்கான அணி. ஸோ கிராண்ட் லீக்கான அணியை பார்த்தீங்கன்னா Matthew Wade, David Miller, Markram, Gill, Tewatia, Hardik Pandya, Abhishek Sharma, Bhuvneshwar Kumar, Rashid Khan, Natarajan, Nalgande. ஸோ Hardik Pandya கேப்டனாகவும் வைஸ் கேப்டனா Abhishek Sharmaவும் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம சொன்ன ஸ்டாட்ஸை யூஸ் பண்ணுங்கள். நல்ல டீம்ஸை பிக் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.